வண்டி சொன்னாங்களா வராதுன்னு அங்கே நிறுத்திட்டாங்க. சட்டு சட்டுன்னு அடிச்சுச்சு. விழுப்புரம் மாவட்ட பேரு திருமூர் நாலு கோயிலுக்கு போறோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க பேரங்கியூரில் இருக்க திருமூலநாதர் கோயிலில் உள்ள கோயிலை பார்க்க வந்திருக்கோம். இங்கே சப்த மாதர், அதாவது சப்த மாதர் அன்னைகள் ஒரு ஏழு கன்னிமார், நம்ம ஏழு கன்னிமார்கள் சொல்கிற மாதிரி ஏழு அன்னையர் இருக்காங்க. அதில் முதல் இந்திராணின்னு ஒரு அன்னை, அவங்க தான் மூல தெய்வமாக முன்னாடி வணங்கிட்டு எல்லாமே முன்னாடி இருக்கவங்களாம் அன்னையரை தான் வணங்கியிருக்காங்க. இவர் சண்டிகேஸ்வரர், தனது இடது காலை மடக்கி உட்கார்ந்துருப்பார் சண்டிகேஸ்வரர். இவங்க சேஷ்டமா தேவி, அதாவது செல்வங்களை வாரி வழங்குறவங்க, கையை வச்சு பிள்ளைகளுக்கு செல்வங்களை வாரி வழங்குறவங்க. இவங்க பிரம்மி, இவங்க வைஷ்ணவி, விஷ்ணுவுக்கு இணையானவங்க, அந்த சங்கு இது எல்லாமே வச்சுருப்பாங்க. இவங்க கௌமாரி, கௌமாரி ஆடோடு இருக்கும்போது அவங்க அந்த ஆடு படைச்சி சமையல் பண்ணி இருந்துவாங்க, உங்களுக்கு சாமிக்கு சமைப்பாங்கன்றது இந்த ஆடோடு இருப்பாங்க இவங்க. இவர் வராகி, வராகி இவங்க யமனோட மனைவி, இவங்க பிணத்தை தான் சாப்பிடுவாங்களாம், யமனோட மனைவி இவங்க. இவங்க அம்மன், அம்மன் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, சிவன் இருக்கிறதுல எல்லாமே அம்மன் இருப்பாங்க. இவர் வளம்புரி விநாயகர், வளம்புரி விநாயகர் இருக்கார். அதுபோக இங்கே நந்தியோட சிவன்,
பிரகாசமா சொல்கிறாரு. இது வந்து பல்லவர் காலத்து கோயில், கிபி கிமு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சிலைன்னு சொல்றாங்க. அத சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க இருக்க கல்வெட்டுகளும் இருக்கு. அத நம்ம சும்மா படிச்சா தெரியாது. மாவு தடவி வச்சு வாசிக்கிறாருன்னா வாசிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்க கல்வெட்டுல ரொம்ப சிறப்பா இருக்கு. பழைய பல்லவ கால சிற்பங்களை சொல்ற மாதிரி ஒவ்வொரு கல்வெட்டு இருக்கு. வாங்க பாப்போம். இந்த பேரங்கியூருக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடில் ரொம்ப பக்கத்தில் தான் வந்தீங்கன்னா தென்பண்ணை ஆறை தாண்டி லெஃப்டில் வந்து பேரங்கியூர்னு ரோடு பிரியும். அதில் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இங்கே வர்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு வந்து இங்கே சிறப்பாக இருக்கும். இது வந்து பல்லவர் காலத்து கோயில், கிமு 7ஆம் ஆண்டு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சிறப்பாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள், இன்றைக்கி நான் சுரேந்திரன், தம்பி கார்த்தி, அண்ணன் ராஜவேலு, என் பையன் ஜசுரேன், தம்பி சஞ்சய் எல்லோரும் வந்திருக்கோம். இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. இந்த சிவன் கோயிலில் வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. வாங்க, நீங்களும் வாங்க, வந்து வணங்கி சிறப்பாக இருங்க. நலம் பெறுவோம். இவங்க வந்து சடாபார பேச்சியம்மன். இவங்க வந்து ரொம்ப கோரமாக இருப்பாங்க. கையில் கத்தியோடையும் ஒரு ஆடை வந்து தன்னுடைய காலுக்கு இடையில் வச்சு கழுத்து அறுக்கிற மாதிரி இது செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து அம்மன். இவர் வந்து தலையிலிருந்த ஐயனார். இவர் வந்து புட்டுக்கு மண் சுமந்த சிவன். கையில் ஒரு மண்வெட்டியும் அந்த மேலே ஒரு பிரையும் இருக்கிறதுனால சிவன்றதை கரெக்டாக சொல்கிறாங்க. இதுதான் முதல் சிலையாக இருக்குன்றாங்க. புட்டுக்கு மண் சுமந்த சிவன்றது முதல் சிலையாக இருக்குன்றாங்க. வேறு சிலையே இல்லைன்றாங்க. இவரை பார்க்கும்போது இந்த பிரையை வச்சு மட்டும்தான் நம்ம சிவன் சொல்ல முடியும். நடுவில் இருக்கவங்க தான் சாமுண்டீஸ்வரி. அந்த விநாயகர் லாஸ்ட்ல இருக்கிறது வந்து விநாயகர். இவர் வந்து விநாயகர். அப்புறம் ரெண்டு சைடு வந்து 7 கன்னிமார்கள். அப்புறம் இடதுபுறத்தில் விநாயகர், இது ஐயனார் இருக்கார். ஐயனார் இருக்கார். வலதுபுறத்தில் விநாயகர், இடதுபுறத்தில் ஐயனார் இருக்கார்.